அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ராஜ்குமார் இன்னைக்கு நான் ஒரு புது சேனல்ல இருந்து வந்திருக்கேன் ஸோ ஈரோ தமிழா அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களுக்கு பால் பைனை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ புது பிளானோடு வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் புரியும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ புதுவிதமான ஒரு தகவலோடு வந்திருக்கிறேன் நல்லா கவனிங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இதில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்க அப்படின்னா இந்த வீடியோ நல்லா பாருங்கள் இதில் பேர் வைனில் இப்போ இதில் வந்து பேர்ல் வைனில் வந்து நான் உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இதில் என்ன அப்படின்னா நான் இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்க இதில் வந்து ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேர்வைனில் வந்து சம்பந்தமான யாராவது புது யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்னோட இதில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அதுக்கு உண்டான ஐடியும் நான் அந்த லிங்கையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஸோ இப்போல் வைனில் ஜாயின் பண்ணிட்டால் முதல் வரும் பத்து நபர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு போனஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட இதை கொடுத்து என்னோடய இதுக்கு நான் அக்கௌண்ட்டுக்கு வந்து டீட்டெயில் கொடுப்பேன் அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி நான் பகல் வைனில் என்ன கொண்டு வந்துருக்கேங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பகல் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பகல் வைனோட டீட்டெயில் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து டீம் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக விலக்கி காமிக்க போகிறேன் எவ்வளோ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு இப்போ பால் பேலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க இப்போ பேலில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க என்ன ஆகணும் தேர்ட்டி டிபி கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு டைரக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சு டிபி கிடைக்கும் ஸோ இது தான் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறது ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு நம்ம ப்ரொமோட் ஆகணும் ஸோ ப்ரொமோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்போன்னா நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேராவது நம்மளுக்கு கீழே ஜாயின்ட் ஆகிருக்கணும் கோரலில் ஸோ நாலு பேர் கோரலில் ஜாயின் பண்ணியிருந்தால் என்ன பண்ண முடியும் நாம் செகண்ட் லெவலுக்கு போக முடியும் சரி ஓகே செகண்ட் லெவலுக்கு போனோம்னா இது முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்மளுக்கு எப்படி என்னென்ன வருங்கிறது இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபார்ட்டி டிபியில் இருந்தது எனது நம்மளுக்கு கோரலில் வந்து அப்டேட் பண்ணுறது இப்போது ஃபிஃப்டி டிபி வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி டிபி பண்ணியிருந்தால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கோடைய நம்மளுடைய வருமானத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டிபி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அந்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டிபி வந்து நம்மளுக்கு டைரக்ட் இன்கமாவும் கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது முதல்ல வந்து ஃபார்ட்டி டிபியில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி டிபி கிடைச்சிது ஸோ அந்த டுவெண்ட்டி டிபி தான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் என்னென்னா ஃபிஃப்டி டிபியாக இன்வெஸ்ட் பண்ணும் ஓகே அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாலு பேர் குறைந்தபட்சம் சேர்த்துருக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆறு பேர் அதாவது முதல்ல ஏற்கனவே நம்ம நாலு பேர் சேர்த்திருப்போம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டூ மெம்போர்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும் ஸோ அதை பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து என்ன ப்ரொமோட் ஆகுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டிபி நம்ம போடணும் ஹண்ட்ரட் டிபி நம்ம போடும்போது என்னாகும் நம்மளுக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டி டிபி வந்து ஆட் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து ஃபார்ட்டி டிபி தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரி அந்த பத்து டிபி எங்கே போயிருக்கும் அப்படின்னா இப்போ நான் அவங்க வந்து சொல்கிறது என்னன்னா ஃபார்ச்சுன் வேலெட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ ராயல்டி இன்கமுக்கோ அல்லது ஃபார்ச்சூன் வேலெட்டுக்கோ இருந்து தான் எடுக்கிறாங்கிறதுங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஃபார்ட்டி டிபி முதல்ல வந்து ஃபிஃப்டி டிபி கிடைச்சிட்டு இருந்து இப்போ ஒரு டென் டிபி நம்மளுக்கு லெஸ் ஆகுது ஸோ இதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குவாட்ஸுக்கு போகிறோம் குவாட்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருப்போம் ப்ளஸ் ரெண்டு பேர் சேர்த்தணும் சேர்த்தோம்னா என்ன பண்ணோம் குவாட்ஸ் ஆக முடியும் குவாட்ஸ் ஆகிறதுக்கு குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் மெம்பர்ஸ் நம்ம ஆட் ஆகிருக்கணும் ஸோ ஆட் ஆகியிருந்தோம்னா தான் என்ன பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு போக முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்ஸுக்கு ஆயிரம் டிபி போட்டவங்க முதல்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டிபியாக இருந்தது இப்போ வந்து நானூறு டிபியாக மாற்றிருக்காங்க ஸோ நூறு டிபி நான் சொன்ன மாதிரி அதில் பத்து டிபி எப்படி சேஞ்சஸ் ஆச்சோ அதே மாதிரி நூறு டிபி இதுக்கும் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமித் ஸ்ட் ஆகணும் அமித் ஸ்டாகணும் அப்படின்னம்னா குறைந்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எட்டு பேர் சேர்ந்துருக்குறோம் இப்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் நாலு பேரை சேர்த்தணும் ஸோ நாலு பேர் சேர்த்துனா பன்னெண்டு மெம்பர்ஸ் வருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அமிதிஸ்ட் ஆகிக்கலாம் ஸோ இப்போது அமிதிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அடுத்த லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதில் வந்து அமித்யஸ்ட்டுக்கு வந்து நம்ம போட வேண்டிய அமௌண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் டிபி ஸோ ஃபைவ் தௌசண்ட் டிபியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டிபி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பாதி பாதி குறைஞ்ச அதாவது ஃபை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது இப்போ டூ தௌசண்ட் தான் கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டிபி வந்து நம்ம ஃபார்ச்சூன் வேலுக்கோ அல்லது ராயல்டி இன்கம்கோ போயிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் வந்து டொபாஸ் அடிக்கிறோம் டொபாஸுக்கு மொத்தமாக நம்ம டீமில் இருபது பேர் இருக்கணும் அதாவது டீம்ன்னா நம்மளோட ஹெட் ஹெட்லைனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா இருபது மெம்பர்கள் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் நம்ம அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆக முடியும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எவ்வளோ இன்கம் அதாவது டென் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் டிபி நம்ம போடுறோம் அதில் ஃபைவ் தௌசண்ட் டிபி முதல்ல வந்துட்டு இருந்தது இப்போ வர வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டிபி ஸோ அந்த ஆயிரம் டிபியும் அங்கே செல்கிறது ஸோ அப்போ ஆகும் அங்கே மேலே நம்ம இப்போ ஆப்லைனில் இருக்கவங்க அல்லது டவுன்லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்குறதுக்கு இந்த அமௌண்ட்டு அதிலேருந்து எடுத்துக்கிறாங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபி லெவல் ஏழு கடைசியாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ரூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து சேர தேவையில்லை பட் இதில் வந்து எல்லாருமே ரூபியில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நீங்கள் அந்த இருபது பேர் தான் அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் சேர்த்து தேவையில்ல இருபதாயிரம் டிபி வந்து நம்ம போடணும் இருபதாயிரம் டிபி நம்ம போட்டோம்னா முதல்ல வந்து பத்தாயிரம் டிபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்மாக கிடச்சது பட் இப்போது அது வந்து நைன் தௌசண்ட் டிபியாக ட்ராக் இன்கம்மாக கொண்டு வாங்க ஸோ இதுதான் நம்மளோட அந்த தௌசண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வேலட்டோ அல்லது ராயல்ட்டி இன்கம்கோ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற புது ஸ்டேட்மெண்ட் படி உள்ள பிக்சர் ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இப்போ விளக்கியிருக்கேன் இது நம்மளோட டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கு விளக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த அடுத்து நான் உங்களுக்கு புது வித வீடியோவோட அடுத்தது உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள் ம மறந்துடாமல் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க இனிமேல் நான் இந்த சேனலில் தான் வந்து உங்களுக்கு தகவல்கள் கொடுக்க போகிறேன் ஸோ மறந்துடாமல் ஹீரோ தமிழா என்ற சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்கள் ராஜ்குமார் ஈரோட்டிலேருந்து நன்றி வணக்கம்